எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு கான்செப்சுவல் க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. ஃபோர் பாயிண்ட் சார்ஜஸ் ஆர் பிளேஸ்டு அட் தி கார்னர்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஆஃப் சைட் ஏ ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர். ஏ சார்ஜ் கியூ இஸ் ஸ்லோலி டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் பி ஒன் டு பி டூ. தென் ஒர்க் டன் இன் டிஸ்பிளேசிங் தி சார்ஜ் ஸ்மால் கியூ இஸ் டேஷ். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இது ஒரு ஸ்கொயர் எடுத்திருக்காங்க. ஸ்கொயர்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு புரியும் உங்களுக்கு. இப்போ வந்து இங்கே பிளஸ் கியூ சார்ஜ், இங்கே மைனஸ் கியூ சார்ஜ், இங்கே பிளஸ் கியூ சார்ஜ், இங்கே மைனஸ் கியூ சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்மால் கியூ சார்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்மால் கியூ சார்ஜை பாயிண்ட் பி ஒன்ல இருந்து பி டூ மூவ் பண்ணுறாங்க. அப்படி மூவ் பண்ணும்போது வந்து ஒர்க் டன் வந்து பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா இல்லை ஜீரோவாக இருக்குமா இல்லைனா இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒர்க் டனுக்கு என்ன பாருங்கள பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்ட்டு சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஒர்க் டன் இஸ் ஈக்வல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பொட்டன்ஷியல், அதாவது ஃபைனல் பொட்டன்ஷியல்ன்றது பொட்டன்ஷியல் அட் பி டூ மைனஸ் பொட்டன்ஷியல் அட் பி ஒன் இன்டு கியூ அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த சார்ஜை ஃபர்ஸ்ட் சார்ஜ் எடுத்துங்க, இதை செகண்ட் சார்ஜ்னு எடுத்துக்கலாம், இதை தேர்ட் சார்ஜ்னு எடுத்துங்க, இது ஃபோர்த் சார்ஜ்னு எடுத்துங்க. இப்போ பாயிண்ட் ஒன்ல இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் நம்ம வந்து வி ஒன் அப்படின்னு எடுத்தோம்னா, அதே பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு பாருங்க, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு பி டூல, அதனால இங்கே வி ஒன் வந்திருக்கும்னு அசியூம் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கியூ ஒன் சார்ஜ்னால பாயிண்ட் பி ஒன்ல வி ஒன் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குமோ அதே பொட்டன்ஷியல் தான் பாயிண்ட் பி டூல இந்த ஃபோர்த் சார்ஜ்னால இருக்கும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் பி ஒன்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அதே டிஸ்டன்ஸ் தான் இந்த ஃபோர்த் சார்ஜும் பி டூல இருந்து இருக்கு, சேமா இருக்குனால அப்படின்னு இருக்கு. அடுத்து இந்த செகண்ட் சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் ஆஃப் பாயிண்ட் ஒன்ல வி டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த செகண்ட் சார்ஜ்னால இந்த பாயிண்ட் இந்த பி டூல எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா அதே பி டூன்னு இருக்கும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால இருந்த பொட்டன்ஷியலும் அட் பி ஒன்ல இந்த ஃபோர்த் சார்ஜ்ல இருக்கிறனால அட் பாயிண்ட் பி டூல இருக்கிற பொட்டன்ஷியலும் ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி செகண்ட் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அதனால பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் ஒன் பி டூன்னு எடுத்துக்கிறோம். அதே சேம் டிஸ்டன்ஸ்ல தான் பாயிண்ட் பி டூ இருக்கு இந்த செகண்ட் சார்ஜ்னால, அதனால இங்க பொட்டன்ஷியல் பி டூ எடுத்துக்கலாம். இப்போ தேர்ட் சார்ஜ் மைனஸ் கியூ இருக்கு இல்லைங்களா, இந்த மைனஸ் கியூ சார்ஜ்னால பாயிண்ட் பி ஒன்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்றதுக்கு பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, கே இன்ட்டு கியூ பை ஆர் பண்ணும். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் எடுத்திருந்தோம்னா இங்க வி த்ரீ பொட்டன்ஷியல் எடுத்துங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த பி டூவும் இருக்கும், அதாவது தேர்ட் சார்ஜ்ல இருந்து பி ஒன்னும் பி டூவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதனால இந்த தேர்ட் சார்ஜ்னால இங்க பி டூல வி த்ரீ பொட்டன்ஷியல் இருக்கு. அப்படின்னா வந்து இங்க பாருங்க, பாயிண்ட் டூல இருக்கிற மொத்த பொட்டன்ஷியலும் பாயிண்ட் ஒன்ல இருக்கிற மொத்த பொட்டன்ஷியல் ஈக்குவலாவே இருக்கு. அப்படின்னா பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் ஒன் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் டூ வருது. அதனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது பி டூல இருக்கிற பொட்டன்ஷியல் மைனஸ் பி ஒன்ல இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து ஜீரோன்னு வந்துருக்கு, கரெக்டுங்களா. அப்படின்னா ஒர்க் டன் ஈக்குவல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜீரோ வருதுனால ஜீரோ இன்டு கியூன்னு போட்டோம்னா நமக்கு ஜீரோன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் சார்ஜ் வந்து பி ஒன்னும் பி டூ எப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பி டூ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ பை டூன்னு போட்டுக்குங்க, இந்த லெங்க் வந்து ஏன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. அப்போ ஹைபோடினஸ் தான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு ஒரு ஆர் வச்சுன்னா இங்க ஏ இருக்கு, அட்ஜஸ்ட் சைட் ஆப்போசைட் ஏ பை டூ இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் இந்த டிஸ்டன்ஸ் ஆர் எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க இது ஏ பை டூ இருக்கு, ஆப்போசைட் ஏ பை டூ இருக்கு, அட்ஜஸ்ட் சைட் ஏ இருக்கு இல்லைங்களா. அதனால இந்த ஆரும் இந்த ஆரும் சேம் ஆகும், பி ஒன்னும் பி டூ கியூ த்ரீல இருந்து தேர்ட் சார்ஜ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஜீரோ இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.